ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. விமான போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஓமனில் 18 பேர் வெள்ளத்தில் சிக்கி பலியாகியுள்ளனர். துபாயை பொறுத்தவரையில் 12 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இது துபாயில் ஓராண்டு பெய்யக்கூடிய சராசரி மழை அளவு என்றும் கடந்த 75 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவிலான கனமழை பெய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடி மின்னலுடன் பெய்த வரலாறு காணாத கனமழை காரணமாக துபாய் மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. துபாயின் முக்கிய சாலைகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மழை வெள்ளத்தில் கார்கள் குப்பைகளை போல மிதக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் விமான சேவை முடங்கியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டும் சில விமானங்கள் வழிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துபாயில் இருந்து இந்தியாவிற்கு வரும் 13 விமானங்களும் இந்தியாவில் இருந்து துபாய்க்கு செல்லும் 15 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. தேவையின்றி மக்கள் யாரும் துபாய் விமான நிலையத்திற்கு வர வேண்டாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதற்கிடையே செயற்கை மழைதான் இந்த பேரழிவிற்கு காரணம் என்ற குரல்கள் இணையத்தில் எழுந்துள்ளன. இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ள தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் துபாய் மழைக்கும் மேக விதைப்பிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், மேக விதைப்பு செய்யப்படுவதற்கு முன்பே தீவிர மழை பெய்யும் என்பதை பல்வேறு சர்வதேச வானிலை அமைப்புகள் எச்சரித்திருந்தது என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார்.